கடல் அலைகளுக்கு நடுவே முருகனின் கருணை அலையும் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். சூரனுடைய முகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. பாரதி பாஸ்கரம்மா, இப்போ மூன்று முகங்கள் பார்த்தோம், என்ன அர்த்தத்தில் அந்த மூன்று முகங்களை கொண்டு வராங்க? அதுக்கு தத்துவ ரீதியான ஒரு விளக்கம் தான் அதுக்கு சொல்லுவாங்க. தாரகாசுரன் முதல்ல சூரபத்மன், தாரகாசுரன் சிங்கமுகன், இந்த மூன்று முகங்களையும் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே சம்ஹாரம் செய்தார், அழித்தார் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு தத்துவ விளக்கம் உண்டு. ஒரு பிறவை எடுத்த உடனேயே விளக்க வேண்டிய மும்மலங்கள்னு சொல்லுவாங்க, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூன்றிலேயே விளக்குவதற்கு ரொம்ப கடினமானது வந்து ஆணவம் தான். ஆணவத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் தான், அதனுடைய வடிவமாக விளங்குபவன் தான் சூரபத்மன். மற்ற இருவரும் சிங்கமுகனும் தாரகாசுரனும் கண்மம், மாயை. அந்த இந்த மும்மலங்களையும் விளக்கி விடுகிற போது தான் ஒரு ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைய முடியும். இந்த மூன்றை விளக்குகிற அந்த போராட்டத்தை தான் சூரசம்ஹாரம் நமக்கு ஒரு தத்துவ ரீதியான விளக்கமாக கொடுக்கின்றது. அதில் நீங்கள் ஒன்று கேட்டீங்க, எதனால் சூரபத்மன் நிறைவாக அவன் தான் தன்னுடைய தம்பிகளை அழித்த பிறகுதான் அவனை வந்து நெருங்க முடியுன்ற மாதிரியான வரம் அவனுக்கு இருக்கிறது. இதையே நீங்கள் தத்துவ ரீதியாக பார்த்தாக்க, ஆணவம் என்பது கடைசியில் தான் விலகும். என்ன காரணம் என்றால், ஒரு கரு உயிர்க்கிறதல்லவா, அந்த கரு அது பயணம் செய்து அது தாயினுடைய கருவறையை அடைவதற்காக ஒரு பயணம் செய்கிறது அல்லவா, அந்த சமயத்திலேயே ஆணவம் என்பது தோன்றிவிடுகிறது. அவ்வளவு முதன் முதல்ல வருவது அதுதான். அதனால் அதை நீக்குவது தான் இருப்பதிலேயே மிக மிக கடுமையானது. அதை நீக்குவதற்கான ஒரே வழி சரணாகதி தான். முருகப்பெருமானனுடைய பாதங்களிலே சரணம் அடைவது ஒன்று மாத்திரம்தான் நான் என்று எதுவுமே கிடையாது. என்னுடைய சிறப்பு என்றோ என்னுடைய பெருமை என்றோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கடவுளினுடையது தான்ற அந்த நிலைப்பாடு வருவதற்கு அந்த ஆன்மா நிறைய பயணம் செய்யணும், நிறைய கஷ்டப்படணும், நிறைய அடி வாங்கணும், அதற்கு பிறகுதான் அது வர முடியும். இதைத்தான் அந்த போராட்ட களம் நமக்கு சித்தரிக்கிறது. மும்மலங்களை ஒவ்வொரு மலமாக நீக்குவதனுடைய விளக்கம்தான் முதலிலே தாரகாசுரன் கிரௌஞ்ச மலையாக நிற்கிறானவன். கிரௌஞ்ச மலையாக நிற்கிற போது வீரபாகு தேவரோடு போய் அந்த முருகனுடைய சேனை போரிடுகிறது. அவன் அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ளே எல்லாரையும் அழுத்திடுறான், வீரபாகு தேவரை சிறைப்படுகின்றார். அதனால்தான் முருகப்பெருமான் வந்து ஆவேசம் கொண்டு தன்னுடைய வேலினால் அந்த கிரௌஞ்ச மலையையே தகர்க்கிறார். அதைத்தான் நம்ம இங்கே பார்த்தோம், அவனுடைய தாரகாசுரன் தகர்க்கப்படுவதை பார்த்தோம். அதற்கு பிறகுதான் திருச்செந்தூருக்கு வந்து சிங்கமுகன் தகர்க்கப்படுகிறான். நிறைவாகத்தான் சூரபத்மனனுடைய அந்த அழிப்பு என்பது நடக்கிறது. ஏனென்றால் ஆணவம் என்பது தான் அழிப்பதற்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயுமே ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஆணவம் இருக்காது. யாருக்கு பெரும் சக்தி இருக்கிறதோ, பெரும் அதிகாரம் இருக்கிறதோ, பெரும் கல்வி இருக்கிறதோ, அவர்களினுடைய ஆணவம் என்பதை அழிக்கவே முடியாது. சூரபத்மனுக்கு இது எல்லாம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, பெரிய கல்வியும் இருந்தது. ஏன்னா பல கலைகள் கற்றவன் அவன், கல்வியிலேயும் மிகச்சிறந்தவன், பல வரங்கள் பெற்றவன். இது அத்தனையும் சேருகிற போது அந்த ஆணவம் என்பது தகர்க்க முடியாததாக ஆகின்றது. அதனால்தான் அவனைத்தான் இறுதியாக கொல்ல முடியும். ஏனென்றால் ஆணவம் என்பது இறுதியாகத்தான் போகும் என்பதை தத்துவார்த்த ரீதியாக விளக்குவது. இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப சிறப்பானது. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறவர்கள் ஒரு கோரிக்கையோடு ஒரு வரத்தோடு போய் இருக்கிற போது நேராக போய் ஜெயந்திநாதரை சந்திக்க முடியாது, சந்திக்கவும் மாட்டாங்க. முதலில் வீரபாகு தேவரை வணங்கிவிட்டு தான் அந்த சந்நிதிக்கே போக வேண்டும். இது ஒரு 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 படைத்தலைவன் அல்லது ஒரு லீடர், ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு சேர்ந்து பணியாற்றுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பிடம் கொடுக்க வேண்டும் என்பதையே இந்த போராட்டக்களம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சிவனுடைய நெற்றியிலிருந்து தெரித்த ஆறு பொறிகள், அதை பற்றி நம்ம பேசினோம். அந்த ஆறு பொறிகளும் அந்த ஆறு மலர்களிலே போய் ஆறு குழந்தைகள் உருவாகி ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்து உமையம்மை அந்த அறுவரையும் ஒன்றாக இணைக்கின்றாள். இதுதான் அந்த கதை. அப்போது சிவனுடைய நெற்றியிலிருந்து அந்த நெருப்பு பொறி வருகிற போது உமையம்மை கொஞ்சம் அப்படி தள்ளி போனாங்களாம், அதுதான் அந்த கதை. கொஞ்சம் அந்த நெருப்பு பொறியிலிருந்து கொஞ்சம் விலகினாங்களாம். அப்படி விலகுகிற போது அவர்களுடைய பாதத்திலே இருந்த சிலம்பிலிருந்து நவமணிகள் தெரித்தன. 9 மணி, ஒன்று மாணிக்கம், ஒன்று ரத்தினம், ஒன்று முத்து, அந்த மாதிரி நவமணிகள் தெரித்தன.
அந்த நவ மணிகளையும் சிவபெருமான் திரும்பி பார்த்தால் அவர்கள் நவ பெண்களாக நவ கன்னிகைகளாக உருவானார்கள். சிவபெருமான் அவர்களை பார்த்தபோது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மகவினை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி பெற்றுக் கொடுக்கப்பட்ட முதல் மகவுதான் வீரபாகு. அவரை தான் தன்னுடைய ஃபஸ்ட்டு லெஃப்டினண்ட்டாக முருகன் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். வீரபாகுவையே தாரகாசுரன் வந்து அந்த கிரௌஞ்சத்திலே சிறைப்படுத்தி விட்டான் என்கிற போது தான் முருகனுக்கு அந்த ஆவேசம் வரும். அதுவரை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியாக சண்டை போடுற மாதிரி தான் முருகன் வந்து போகிறார். ஆனால் என்றைக்கு தன்னுடைய மிக முக்கியமான படைத்தளபதி அங்கே சிறை வைக்கப்பட்டான்னு தெரிந்த பிறகுதான் அந்த போர் என்பது உக்ரம் பெற்ற போராக மாறுகிறது. அப்போ இதை ரெண்டு லைனில் இந்த மொத்த நிகழ்ச்சியும் நாம் பார்க்கலாம். ஒன்று, அன்ற மூன்று பேரும் அழிக்கப்பட்டது. முருகனை அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு முகமாக அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு பார்வை. இதனுடைய இன்னொரு பார்வை என்பது தத்துவியல் ரீதியாக பார்க்கிற போது மனிதனுக்குள்ளே சேருகின்ற மும்மலங்களை அழிப்பதற்கு ஒரே வழி கடவுளின் பாதங்களை சரணடைவது தான். அதைத்தான் கடைசியில் சூரபத்மன் முருகனால் அந்த மாமரமாக அவன் நிற்கிறான். அந்த காட்சியை தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேல் வந்து அந்த மாமரத்தை இரண்டாக பிளக்கிறது. பிளக்கிற போது அவன் ஒரு பகுதியை சேவலாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அந்த இரண்டையும் தன்னோடே முருகப்பெருமான் இணைத்து கொள்கின்றான். அப்போ ஆணவம் என்பது முழுவதும் இல்லாமல் போன பிறகு நாம் வேறு, நாம் சென்று சேருகிற பாதங்களை உடைய இறைவன் வேறு என்பது அல்லாமல் எல்லாம் ஒன்றாகவே கலந்து விடும் என்பதுதான் தத்துவ ரீதியாக சூரசம்ஹாரத்தை நாம் பார்க்க வேண்டிய பார்வை. திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகனுக்கு ஜெயந்திநாதர்னு சொல்றாங்க. சூரனை வெற்றி கொண்டதால் அந்த பெயர் வந்ததா? சூரனை வெற்றி கொண்டதால் அது ஒரு பேர். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு யார் ஒரு வேண்டுதலோடு செல்கிறார்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக வெற்றியை தரும் என்பது சத்தியம். இதனாலதான் அவர் ஜெயந்திநாதர்னே ஒரு பேர். சூரனை ஜெயிச்சதுனால மட்டுமல்ல, ஏன்னா திருச்செந்தூர் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. ஏன்னா இது ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயமும் கூட திருச்செந்தூரில். திருச்செந்தூரை சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே போர் போட்டாலும் அந்த தண்ணி வந்து உப்பாக தான் இருக்கும். ஏன்னா தூத்துக்குடியும் உப்பு நகரம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கும் அந்த திருச்செந்தூரில் முருகனால் வெட்டப்பட்ட அந்த நாழிக்கிணறு தண்ணி இன்னி வரைக்கும் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது பல பேர், நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர் வந்திருந்தார் திருச்செந்தூருக்கு. இதை நான் சொன்னது ஒரு 5-6 years பேக். நான் இதே மாதிரி திருச்செந்தூர் கச்சேரிக்கு போனபோது அந்த ஜெர்மன்லேருந்து வந்த அறிஞர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது இதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார், இதுக்கு இருக்கவே முடியாது இப்படி அப்படின்னு. ஆனால் இது வந்து அம்மா சொன்ன மாதிரி முருகன்கிட்ட யார் போகிறோமோ அவர்களுக்கு வெற்றி மட்டுமே, அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை பார்க்கிறவர்களுக்கு வெற்றி மட்டுமே. அதனால் ஜெயந்திநாதர் அந்த திருச்செந்தூருக்கே ஜெயந்திபுரம்னே அதனால தான் பேர். இந்த ஜெயந்தி என்கின்ற சொல் வந்து வெற்றியை குறிப்பது. வெற்றி பெற்ற நாதனாக முருகன் அங்கே நிற்கின்றார். ஆனால் தவம் செய்து அந்த வெற்றி கிடைத்தது என்பது திருச்செந்தூருக்கே இருக்கிற தனிப்பெரும் சிறப்பு. அதனால தான் அந்த மூலவருக்கு அந்த வெண்மை ஆடையைத்தான் அவர்கள் வந்து கொடுப்பார்கள். அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிற பிரசாதம் என்பது மூலவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த நைவேத்தியம் செய்கிற போது அதிலே அதில் காரமும் புளிப்பும் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் தவம் செய்கிறவர்கள் தவிர்க்க வேண்டியது அது. எனவே தவத்திலே இருக்கிற கோலத்திலே இருந்த முருகன் வெற்றிநாதனாக மிளிர்வதனால் ஜெயந்திநாதன். இந்த செந்தில் அப்படின்ற பேரு செந்து இல், ஆன்மாக்கள் தங்குகின்ற இல்லம். ஆன்மாக்கள் அதாவது தன்னுடைய ஆணவத்தை துறந்துவிட்ட ஆன்மாக்கள் தங்குகின்ற இல்லமாக திருச்செந்தூர் இருக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். அங்கே அந்த இடத்திலே நிற்கிறவர்கள் அவன் நிற்பதற்கு கூட இடம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அதை அந்த மாதிரி சிந்தனையே அவர்களுக்கு அங்கே இருக்காது. ஏனென்றால் அந்த முருகன் சூரனை வதைக்கிற அந்த ஒரு காட்சியை பார்ப்பது என்பது மானுட ஆயுளில் நாம் ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும் என்பது இங்கே முருகனுடைய கோடானு கோடி பக்தர்களினுடைய மாபெரும் உள்ள கிடக்கை. அதை இங்கே இருந்து பார்ப்பது வந்து நமக்கு பரவசமாக இருக்கிறது. இவ்வளவு எளிய மனிதர்கள், அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தை பற்றியும் கவலை கிடையாது. முருகனை பார்த்து விட வேண்டும் என்று வருகிற அந்த பக்தர்களுக்கு வெற்றியை மாத்திரமே தருகிறவர். அதனால் அவர் ஜெயந்திநாதர். சூரனை வதைத்து அந்த வெற்றி பெற்ற ஜெயந்திநாதர் அங்கு சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது.